வெல்கம் டு தி ஷோ. அட்லீ டைரக்ஷனில் ஷாருக் நடிச்சு வந்திருக்க ஜவான் படத்தில் என்னென்ன சென்சார் கட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, என்னென்ன சீன்ஸ்லாம் தூக்கியிருக்காங்கன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. எனக்கு ஆலியா பட் வேணும். என்ன அவன் கோணி போய் ஹெல்மெட்டை மாட்டுங்கிறான். நல்ல வேலை இந்த படத்தில் விஜய் நடிக்கல, விஜய் மட்டும் நடிச்சிருந்தாரு. நம்மூர் ஆளுங்க இந்த படத்தை நார் நாராக கிழிச்சிருப்பாங்க. என்ன தைரியத்தில் விஜய் இந்த படத்தில் நடித்தார், இதெல்லாம் ஒரு கதையான்ட்டு விஜய் ரசிகர்களே காரி துப்பியிருப்பார்கள். நல்ல வேலை விஜய் கிரேட் எஸ்கேப். ஜவான் இந்த படம் தமிழில் ரிலீஸ் ஆயிருக்கு, தமிழுடைய சென்சார் சர்டிஃபிகேட் எங்கிட்ட இருக்குது. ஆனால் தமிழில் எந்த ஒரு கட்டும் கிடையாது. இந்தியில் ஒரு 7 சென்சார் கட் கொடுத்துருக்காங்க. இந்த படம் சென்சாரான ரேட் 22/8/2023. இந்த படத்தோட டியூரேஷன் 169 minutes 14 seconds, அதாவது 2:49:14 ஓடக்கூடிய ஒரு பெரிய சைஸ் படம். இன்டர்வெல்லாம் சேர்ந்தால் படம் முடிய கிட்டத்தட்ட 3 நேரம் மேலே ஆகிடும். இது ஒரு யூஎஸ் எடுக்கிற படம், படத்துக்கு ட்ரையாங்கிள் கொடுத்து சில பல கட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால் 12 வயசு கீழே இருக்கவங்க பேரண்ட்ஸோட தான் இந்த படத்தை பார்க்கணும். இந்த படத்தோட ப்ரொடியூசர் ரெட் சில்லிஸ், ஷாருக் கான் தான் இந்த படத்தோட ப்ரொடியூசர். கிட்டத்தட்ட ஒரு 300 கோடி செலவில் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இந்த படத்துக்கு சென்சார் கொடுத்தது ரவீந்தர் பாக்கர், சிபிஎஃப்சி மும்பை. மொத்தம் 7 சென்சார் கட் கொடுத்துருக்காங்க இந்த படத்தில். கட் நம்பர் 1, சூசைட் பண்ணுற விஷுவல்ஸை ரெடியூஸ் பண்ண சொல்லிட்டாங்க. கட் நம்பர் 2, ரிமூவ் த விஷுவல்ஸ் ஆஃப் த பெஹெட்டட் பாடி, கொடூரமாக கொலை செய்யப்பட்ட பாடி விஷுவலை ரெடியூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. கட் நம்பர் 3, மாடிஃபை த ரெஃபரன்ஸ் ஆஃப் ஆனரபிள் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அண்ட் ரீப்ளேஸ் த டயலாக் ஆஸ் ஹெட் ஆஃப் த ஸ்டேட், பிரசிடென்ட் உடனே வரணும் அப்படின்ற வார்த்தையை மாற்ற சொல்லிட்டாங்க. கட் நம்பர் 4, ரிமூவ் த வேர்ட் பைடா ஹோக் டப் தக் பெட்டா ஹோட் தல்னே, இதுக்கு என்ன அர்த்தம் நீங்களே பாருங்கள், ரிமூவ் பண்ண சொல்லிட்டாங்க. கட் நம்பர் 5, இதுவும் டயலாக் சேஞ்சஸ் தான், உங்லி கண்ணா உசே யூஸ் கரோ கர் பைசா இந்த மாதிரி வார்த்தைகள் தூக்க சொல்லிட்டாங்க. கட் நம்பர் 6, சூட்டபிளி மாடிஃபை த டயலாக் பிகாஸ் ஃபாரின் லாங்குவேஜ் ஹை எக்ஸ்பர்ட் ட்ரைனர்ஸ் ஃப்ரம் மை கம்பெனி இந்த மாதிரியான வார்த்தைகள். கட் நம்பர் 7, ரிமூவ் இர்ரவல் ரெஃபரன்ஸ் ஆஃப் என்எஸ்ஜி அண்ட் மாடிஃபைட் ஆஸ் ஐஐஎஸ்ஜி. இவ்வளோ இந்த படத்தில் சென்சார் கட். மிகப்பெரிய எதிர்பார்ப்போட இன்னைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஜவான் படத்தை பார்த்தாச்சு, இப்போ வாங்க இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். என்னதான் அட்லி ஊரில் இருக்க கதையெல்லாம் திருடி உலையில் வச்சாலும் அவரோட ஸ்க்ரீன் பிளே மேக்கிங்லாம் ரொம்ப தரமாக இருக்கும். இந்த ஜவான் படத்துலேயும் ஃபோட்டோகிராஃபி, எடிட்டிங், மியூசிக்லாம் அவ்வளோ தரமாக இருந்தது. படத்தில் வர எல்லா ஸ்டன்ஸுமே ரொம்ப குவாலிட்டியாக இருந்தது. இந்த இடத்துல தான் அட்லீ எப்போவுமே ஜெயிக்கிறது. படத்தோட அவுட்புட் குவாலிட்டியில் எப்போவுமே அட்லீ காம்ப்ரமைஸ் ஆகிறதே கிடையாது. உண்மையிலே ஒரு புதுமையான கதையை ரொம்ப நேர்த்தியாக யதார்த்தமாக உண்மைக்கு நெருக்கமாக அட்லீ எடுக்க ஆரம்பித்தார்னா இந்தியாவோட மிக முக்கியமான டேரக்டரில் அட்லீ வருவார். ஆனால் இப்போவே அவர் நம்பர் 1 டேரக்டர் தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது சும்மா வாய் வார்த்தையாக காசு கொடுத்து ஓட்டு வாங்குற மாதிரி. ஆனால் நிஜத்தில் அந்த பேர்லாம் ஒன்று அவர் கிடையாது. அவருடைய ப்ளஸ் மைனஸ் நமக்கு தெரியாதா? ஆனால் ஒன்று, இந்த படத்தில் காட்டின மாதிரி ஜெயிலில் உலகத்தையே நீங்கள் எங்கேயும் பார்த்துருக்க முடியாது. அப்படி ஒரு அஜால் குஜால் ஜெயிலாக இருக்குது. ஜெயிலுக்குள்ளே ஜெயிலோடு சேர்ந்து கைதிகள்லாம் என்ன ஆட்டம் போடுறாங்க. இன்ட்ரொடக்ஷன்லேயே அப்படி ஒரு டான்ஸு, அப்படி ஒரு பாட்டு. இதில் செகண்ட் ஹாஃபில் ஜெயிலுக்குள்ளே வளகாப்பெல்லாம் வைக்கிறாங்க. ஷாருக் கானோட சேர்ந்து அட்லீ கூட ஒரு குத்தாட்டம் போடுறாரு. ஜெயிலுக்குள்ளே இருக்க கைதிகள் போடுற காஸ்டியூம்ஸ்லாம் பார்க்கும்போது போகணும் வாழ்க்கையில் இது மாதிரி ஜெயிலுக்குள்ளே நம்மளும் ஒரு தடவை போய் பார்க்கணுன்ற எண்ணம் ஒவ்வொரு இந்தியனுக்கும் வராமல் இருக்க வாய்ப்பே இல்லை. ரஜினியோட ஜெயிலர் படத்தில் ஜெயில் வச்சு சீன் ஒரு 5 நிமிஷம் தான் வரும். இதில் பாதி படத்தை ஜெயிலுக்குள்ள தான் காட்டுறாங்க. உண்மையிலே இந்த படத்துக்கு தான் ஜெயிலர்னு வச்சுருக்கணும். ஸோ ஜவான் தான் ஜெயிலோட டைட்டிலுக்கு ஒரு டிசர்விங்கான ஆள். இந்த படம் என்ன தான் ஃபஸ்ட் ஹாஃபில் காப்பினாலும் ஓகே, நல்ல சென்டிமெண்ட்லாம் தூவி படம் நல்லா தான் இருக்குன்ற எண்ணம் எல்லாருக்கும் வந்தது. ஆனால் செகண்ட் ஹாஃப் முடியல, பயங்கரமாக குழப்பி கண்டம் பண்ணிட்டாங்க. எதையதே எடுத்து சுற்றி சுருட்டி கெடுத்து கொடுத்துட்டாங்க. என்னதான் காப்பி கேட் படமாக இருந்தாலும் நல்லா தானே போயிட்டு இருந்தது. ஆனால் படம் முடியும் போது ரொம்ப சுமாராக இருக்கேன்ற எண்ணம் ஏழாமல் இல்லை. இந்த படம் ஒரு இந்தி படம். ஆனால் இந்தியாவில் இருக்க எந்த லாங்குவேஜ் இந்த படத்தை பார்த்தாலும் மொழி மாற்றி பார்த்தாலும் அத்தனை பேருக்கு இந்த படம் புரிகிற மாதிரி ரொம்ப தெளிவாக எடுத்திருக்கார் அட்லீ. மொழி பேதமே இல்லாத ஒரு படம் இந்த ஜவான். எந்த ஒரு புதுமையும் இல்லாத அரைத்தமாவையே அரைத்து மீண்டும் வெற்றி கொடி நாட்டினார் அட்லீ. நம்ம ஊரில் இருக்கிற இந்த ஆடு திருடிக்கே நார்த் இந்தியாவில் இவ்வளோ பெரிய வேல்யூனா? உண்மையிலே நம்ம ஊரில் ஆடு மாடு கோழியெலாம் வளர்த்து பண்ண வச்சுருக்கவங்களுக்கு நார்த்தில் எப்படி பார்ப்பானுங்க? இங்கே இருக்கிற டேலண்டான டேரக்டர்ஸ் இதெல்லாம் போதாதுன்னு டைனோசரே உருவாக்கலான்ற ஐடியாலாம் இருக்காங்க. வடக்கோட வீழ்ச்சியும் சவுத்தோட வளர்ச்சியும் பார்த்தீங்களா, எல்லாம் காலம் தீர்மானித்தது. ஜவான் ஒரு பேன் இண்டியன் படம். இந்தியாவில் இருக்க முக்கியமான அத்தனை லாங்குவேஜ் இந்த படம் டப்பனு ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆனால் இது உண்மையிலே ஒரு ஹிந்தி படம்னு கேட்டால் இல்லவே இல்லை. இது பாலிவுட்டில் எடுக்கப்பட்ட ஒரு கோலிவுட் படம். படம் பார்க்கும்போது அப்படியே தமிழ் படமாக இருக்கும். அங்கே ஷாருக் கான் பதில் தூக்கி விஜய் நீங்கள் வச்சிங்கன்னா அப்படியே செட் ஆகிடும். என்ன இந்த படத்தை நார்த் இந்தியாவில் பயங்கரமாக கொண்டாடுறாங்க இந்திக்காரங்க. ஆஹா ஓஹோன்னு இந்த படத்தை கொண்டாடுறதால இந்த படம் சூப்பராக படு பயங்கரமாக இருக்குன்னு நினச்சிடாதீங்க. ஜென்ரலாக தமிழ் ஆடியன்ஸ் 2 கேட்டகரியில் இருப்பாங்க. ஒன்று, எனக்கு ஹிந்திலாம் தெரியாதுப்பா அப்படின்ற ஒரு கேட்டகரி. இன்னொன்று, எனக்கு ஹிந்தி தெரியாது போடா அப்படின்ற கேட்டகரி. இதில் மூணாவதாக ஃபியூ பர்சன்டேஜ் இன்னொரு கேட்டகரி இருக்குது. அது என்னென்னா, எனக்கு ஹிந்தியும் தெரியும் இருந்தாலும் நீங்கள் மூடிக்கிட்டு போங்கடா அப்படின்ற ஒரு கேட்டகரி. இந்த கேட்டகரியில் நாங்கள் மூணாவது. நம்ம ஊரில் ஓடாத ஃப்ளாப்பான அட்டு படம் கூட ஹிந்தியில் டப் பண்ணி யூடியூப்பில் போட்டால் அவ்வளோ மில்லியன் வியூஸ் போது, அத்தனை பேர் கமெண்ட்டில் புகழ்ந்து தள்ளுறானுங்க. விஜய் நடித்த சுறாலேருந்து விஷால் நடித்த ஆக்ஷன் வரைக்கும் அங்கெல்லாம் அது பயங்கரமான சூப்பர் ஹிட் படமாக போய் கமெண்ட்டில் போய் பாருங்கள் ரசிகர்கள் எப்படி அந்த படங்களை கொண்டாடி தீக்கிறாங்கன்னு.
அந்த சங்கி மங்கியெல்லாம் அப்பேற்பட்ட மூல காரணங்க. அவனுங்க இந்த ஜவான் படத்தை கொண்டாடுறதுல எந்த ஒரு ஆச்சரியம் இல்லை. அட்லி எடுத்த படத்திலேயே இது ரொம்ப ரொம்ப சுமாரான படம் தான். ஆனால் இந்திய ஆடியன்ஸ்க்கு இதுவே போதும். அனிருத் மியூசிக் போட்ட படங்களில் இது கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது, ஆனால் இந்திய ஆடியன்ஸ்க்கு இதுவே போதும். ஏன்னா ஹிந்தி டைரக்டர்ஸ் படமாக எடுக்கிறானுங்க. கடைசியாக ஷாருக் கான் நடித்த பதான் படத்தில் அப்படி என்ன கதை இருக்குது? அதுலேயும் சொல்லிக்கிற மாதிரி எந்த கதையும் கிடையாது. பத்தாத்துக்கு சவுத் இந்தியன் படங்களை ரீமேக் எடுக்கிற பேரில் ரொம்ப மட்டமாக படத்தை எடுத்துகிட்ருக்காங்க. இந்தி சினிமா இண்டஸ்ட்ரி எழிஞ்சு பல வருஷம் ஆச்சு, எனவே தொடர்ந்து தோத்துட்ருக்க அவங்களுக்கு இந்த படம் எவ்வளோ தேவலாம். ஸோ அவங்க கொண்டாடி தீக்கிறதுல தப்பே இல்லை. சரி, இந்த ஜவான் படத்தில் கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவில் இருக்க கார்ப்பரேட் முதலாளிகள் இந்த அரசியல்வாதி செய்கிற ஊழலால் பொதுமக்கள் படு பயங்கரமாக பாதிக்கப்பட்டு அதனால் உயிர் உடைமைகள்லாம் இழந்து பிறகு அந்த கூட்டம் வெகுண்டெழுந்து ஒன்று சேர்ந்து ஷாருக்கான் தலைமையில் ரிவேஞ்ச் எடுக்கிறாங்கன்றது தான் இந்த படத்துடைய கதை. ஹா, கதை நல்லா இருக்கே அப்படி உங்களுக்கு யாருக்குன்னா தோணுச்சுன்னா, ஓகே, ஒரு கமர்ஷியல் படத்துக்கு இந்த லைன் போதும் தான். ஆனால் படத்தில் வர மொத்த சீனுமே ஏதோ ஒரு படத்தில் ஏற்கனவே வந்ததாக இருக்கும். மணி ஈஸில் ஆரம்பித்து இந்தியன், ரமணா, சர்தார், பிகில், மெர்சல், தெரிய, ஆரம்பம், துணிவுன்னு இந்த எல்லா படங்களும் இருக்க முக்கியமான சீன்ஸ்லாம் இந்த படத்தில் அப்படியே வரும். நம்ம இந்த சீனை அந்த படத்தில் பார்த்துருக்கோம்ல அப்படின்னு திரையில் வர ஒவ்வொரு காட்சிக்கும் நம்ம மனசுக்கு தோணுது. ஆனால் ஹிந்தி காரணம் இதெல்லாம் தோணுமா? வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவங்களுடைய பாதி படங்கள் மேரேஜில் வர மெஹந்தி சாங்கை வச்சே ஓட்டுவானுங்க. ஸோ அவங்களுக்கு இது புதுசு தான். படத்தில் ஷாருக் கான் தவிர்த்து பல பேர் தமிழ் முகங்கள், அதுலேயும் ஒரு சில இம்பார்ட்டன்ட் கேரக்டரோட ஹிந்திக்காரன் நடிச்சிருந்தாலும் தமிழில் வர சில பெக்யூலரான வாய்ஸ் அதுக்கு போட்டு அதை ரசிக்க வச்சுட்டார் அட்லி. உதாரணத்துக்கு விடிவி கணேஷ் வாய்ஸ் ஒரு மினிஸ்டர் பேசுவார், அந்த குரல் தியேட்டரில் வந்தோடனே பல பேர் சிரித்தாங்க, அப்படி ஒரு ஃபேன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி வில்லன், ஸ்டார்டிங்கில் ஒரு பயங்கரமான வில்லனாக காமிச்சாலும் படம் முடியும்போது ஒரு காமெடி பீஸ் வில்லன் மாதிரி தான் இருந்தார். உண்மையிலே அவர் எந்த இடத்துல நோட் பண்ண வச்சாருன்னா, டபுள் ஆக்ட் ஷாருக் கானுக்கு பில்டப் மாதிரி ஒரு சீன் வச்சுருப்பாங்க, நீ அங்கே பார்க்குறது சிம்பா, இது அவங்க அப்பா முஃபாசா அப்படின்னு ஒருத்தன் சொல்ல, என்னடா சமோசா அப்படின்னு விஜய் சேதுபதி ஒரு கவுண்டர் கொடுப்பாரு. அந்த இடத்துல தியேட்டரில் சிரிப்பொடிகள் சத்தம் அலை கடலான எழுந்தது. என்னடா இது லைன் கிங்க்கு வந்து சோதனை. நான் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்த்தது விஜய் கேமியோ வராருன்னு சொன்னாங்க, எங்கேயாச்சும் ஒரு சீனில் எட்டி பார்ப்பாருன்னு பார்த்தேன், ஆனால் அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நல்லாவே ஏமாத்திட்டாங்க. விஜய் இந்த படத்தில் நடிக்கலை. நம்ம ஊரில் அட்லி படம் எடுக்கும்போது அவர் நல்லா செஞ்சு கலாய்ச்சி தள்ளின நம்ம ஊர் ரிவ்யூவர்ஸ் இந்த படத்துக்கு இப்போ சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. காரணம், நம்ம ஊரில் ஆடு மேய்ச்சிருந்த ஒரு பையன் அங்கே போய் ஃப்ளைட்டு ஓடுறான்றது ஒரு பெருமை தானே அப்படின்ற மாதிரி எல்லோரும் ஒரு தேசிய உரிமை படம் நடந்துக்கிறாங்க. இது ஒரு விதமான பார்ஷியாலிட்டி தான். நம்ம ஊரில் எடுத்த டப்பா படுத்தியே ஹிந்தி டப்டு வெர்ஷனில் அவனுக்கு சூப்பர் ஹிட் ஆக்குவானுங்க. அப்படின்னா இந்த ஜவான் படத்தை மிகப்பெரிய மெகா பிளாக்பஸ்டராக ஆனால் அதில் ஆச்சரியம் ஒன்றும் இல்லை. இத்தனைக்கு போன தடவை வந்த ஷாருக்கனுடைய பத்தான படம் நம்ம ஊர்லாம் சரியாகவே போகல, ஆனால் அந்த படம் 1000 கோடி வசூல் பண்ணிச்சுன்னு விட்றானுங்க. இந்த ஜவான் 1200 கோடி சம்பாரிச்சது அப்படின்னு சொன்னால் நம்ம இருக்க போகிறோம். இன்னும் அந்த ஜவான் படத்தை ஒரு சிலர் பயங்கரமாக ரோஸ் பண்ணுறாங்க, நீங்கள் ஒன்றும் அவ்வளோ பெரிய குறையெல்லாம் சொன்ன மாதிரி தெரியலையே அப்படின்னு கேட்கலாம். நமக்கு ஒன்றா இந்த படம் பார்த்து பார்த்து பழகி போனால் பழைய படமாக இருக்கலாம். என் பக்கத்தில் ஒரு குட்டி பொண்ணு இந்த படத்தை பார்த்துட்டு இருந்தது. பாவம், ஒன்றும் அறியாத சின்னஞ்சிறு சிறுமி இந்த படத்தில் ஃபஸ்ட் ஹாஃபில் வர ஒரு சில சென்டிமெண்ட் காட்சியை பார்த்துட்டு அந்த சிறுமியின் கண்கள் குளமாகி விட்டது. ஏமா, இந்த படத்தை பார்த்தா அழுகுற அப்படின்னு கேட்டால் ஆமான்னு சொல்லுது. அப்படின்னா குழந்தைகள் தாய்மார்களுடைய மனதிற்குள் ஊடுருவி அவங்கள நெகிழ வைக்கும் அளவிற்கு ஏதோ இந்த படம் பண்ணுதுன்னா அது கொஞ்சம் பாராட்டுக்குரியத்தானே. ஏன்னா அது எவ்வளோ பெரிய டாஸ்க் தெரியுமா? இப்படி ஒரு அதிசய நிகழ்வை இந்தி படங்களை ஏற்படுத்தி பல வருடங்களாச்சு. அந்த விதத்தில் பார்த்தா இந்த படத்தை அவ்வளோலாம் கலாய்க்க தேவையில்ல. நமக்கு பிடிக்கலாம் என்ன, பிஎன்சி ஏரியாவில் இந்த படம் தேர்வுச்சுனாலே போதுமே. இந்த படத்துக்கு 100 மார்க் எவ்வளோ கொடுக்கலான்னா, இந்த படத்தை பார்க்கும்போது நீங்கள் ஒரு இந்தியனாக ஃபீல் பண்ணிங்கன்னா 100க்கு 100 மார்க் கொடுப்பீங்க. ஆனால் நீங்கள் ஒரு பச்சை தமிழனாக இந்த படத்தை பார்த்தீங்கன்னா 100க்கு 50 மார்க் தான் கொடுப்பீங்க. அதுவும் பாவப்பட்டு அட்லி நம்ம பையன் புழைச்சி போகக்கூடாதுன்னு மன்னிக்கிற விதத்தில் தான், எந்த ஒரு லாஜிக்கும் மிஸ்டேக்கும் பார்க்காம சாதாரணமாக இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஈஸியாக இந்த படத்தை நீங்கள் கடந்து போயிடலாம். ஆனால் லென்ஸ் எடுத்து நோண்ட ஆரம்பிச்சிங்க, ஒவ்வொரு சீனும் உங்களை சிரிக்க வச்சிடும். அப்படி ஒரு டுபாக் ஒரு படம் இந்த ஜவான். அடுத்த படத்தில் சந்திப்போம். என்ன பார்க்கறத கடைஞ்சிட்டு அமிர்தத்தையா கொடுத்துட்டு பாறையில போறதுக்கு இல்லடா கொடுத்துட்டு